இந்த போட்டா பண்ண வேலை ஏக்கா இந்த காலத்துல தான் சுடுதாரு அப்பெல்லாம் நான் ஏன்னே நீ கம்முன்னு விட்டுருனே கையை வைக்காத அங்க ஏன் விட்டுரு ஏக்கா போட்டா பிடிக்க போனா கச்சினா பிடிச்சுக்கிறேன் மூணு போட்டா பிடிச்சுக்கிட்டேன் என் பொண்டாட்டி கரெக்டா கொடுத்தது 50 ரூபா மூணு போட்டா 30 ரூபா போச்சு மிச்சம் 20 ரூபா போக 5 ரூபா வர 5 ரூபா போச்சு 10 ரூபா போச்சு மிச்சம் 10 ரூபா இருந்தது நான் டவுன் பக்கம் போகல முன்ன முன்ன போனதில்லை எஸ்எஸ்டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெய்லி இந்த யூடியூப் சேனலில் அழகான பட்டிமன்றங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்க பட்டிமன்றங்கள், அது மட்டும் இல்லாமல் விலாகிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுட்ருக்காங்க. ஸோ ரசிகர்கள் அனைவரும் நேயர்கள் அனைவரும் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெய்லி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பசி எடுக்குது, ஒரு டீ கடையில் டீ குடிக்கலாமா காபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா காபி குடிக்கலாமான்னு யோசனை பண்ணிவிட்டு அண்ணே இதை அப்புறம் நேசிக்கலாம் டீன்னு சொன்ன உடனே நீ ஒன்னாந்து வைக்கிறேன் கீழே கடை விசில் வராம பாத்துக்கோ, வேற ஒன்றும் பண்ண வேணாம். எக்கா கடையில போய் டீ கடை கரெக்ட் டே டீயும் வேணாம் காபி வேணாம் ஒரு பால் போடுறான் எவ்வளோடான் 10 ரூபா சரி ரைட். அவன் பாலை போட்டு வச்சாக்கா எக்கா என்ன பண்ணா ஒரு சின்ன வயசு புள்ள அந்த காலத்துல தாவணி போட்டுக்கிட்டு தான் பொட்ட புள்ளிகளா இருக்கும் படிச்ச புள்ளிகளாம் ஒரு 25 வயசு புள்ள அந்த புள்ள பார்சல் டீ வாங்க வந்துச்சா வந்த உடனே இந்த பால் டீல அந்த புள்ள தாவணி விந்து போச்சு. நான் என்ன பண்ண பசு வந்துருச்சு இப்ப நம்ம பாலை குடிக்கணும் என்னடா பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு பாப்பா தாவணிய தூக்க கொஞ்சம் பாலை குடிச்சுக்கிறான் ஓடி காட்டு வழியா பூந்து கரும்பு காட்டு உள்ளெல்லாம் பூந்து திரும்பி பார்த்தா எந்த பயலையும் காணா அப்பாடா தப்பிச்சோம்டா உயிர் வந்ததுடா எப்ப அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எக்கா ஒரு மோட்டர்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது அள்ளி அள்ளி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு அக்கா 40 வயசு இருக்கும் அந்த அந்த தொட்டியில குளிச்சுக்கிட்டு இருந்தது. எக்கா நான் குளிஞ்சு தண்ணிய வாரி 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 குடிச்சேன்னா பாக்கெட்ல இருந்த போட்டா தொட்டியில விழுந்து போச்சு. மோட்டர்ல தண்ணிய ஊத்துது போட்டா தண்ணியில விழுந்து போச்சு சுத்தி சுத்தி வருது. அந்த அக்கா வேற குளிச்சுக்கிட்டு இருந்ததா நான் என்ன பண்ண எக்கா கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுக்கா போட்டா எடுத்துக்கிறேன். அதே அங்க வர்றாம எந்திரிச்சு நில்லு போட்டா எடுத்துக்கிறான்னு சொல்றான்னா அக்கா 10 பேரு மமிட்டி கடப்பார கொடுவா எடுத்துக்கிட்டு துரத்துறாக்கா. அடே பாயுளா என்னடா போட்டா நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு வேகாதி வேகமா ஒடியாந்து மோட்டாம்பட்டி ஒடியா இப்படி அரசம்பட்டுக்கு வந்து கொசப்பாடி வந்த ஏக்கா பஸ் வந்தது புடிச்சு ஏறின பஸ் கிளம்பிடுச்சு வந்தவன் ஏமாந்து போட்டான் அங்கேயும் தப்பிச்சுக்கிட்டக்கா. ஏக்கா போக்க பாக்கெட்ல போட்டாவ பத்திரமா வச்சுக்கிட்டேன் கொண்டாட்டி 3 போட்டா கேட்டாலே 5 லட்சம் மனம் கிடைக்கும்னு சொன்னாலே அப்படின்னு பாக்கெட்டை கரெக்டா குடிச்சுக்கிட்டு போட்டாவ குடிச்சுக்கிட்டு வந்தேன். பஸ் கண்டக்டர் டிக்கெட்டு டிக்கெட்டு டிக்கெட்டுன்னா இந்த 10 ரூபா இருந்தது இல்ல இந்த 10 ரூபாய எடுத்து கண்டக்டர்கிட்ட கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கினேன். ஏக்கா பாக்கெட்ல இருந்த போட்டா கீழே விழுந்து போச்சு. பாக்கெட்ல இருந்த போட்டா எங்க வந்தது கீழே விழுந்து போச்சு. யாரு காலில் விழுந்திருக்குது அப்பதான் ஒருத்தவன் புது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் ஆம்படையானம் கொண்டாட்டியும் சீட்டுல உட்காந்துருக்காங்க அந்த புள்ள காலுக்கு கீழே என் போட்டா போய் மாட்டிக்கிச்சு. நான் ஒன்றும் தப்பா கேட்கலையாக்கா நான் என்ன கேட்டேன் எம்மா கொஞ்சம் காலை தூக்குமா போட்டா எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அங்க இருக்கிறவன்லாம் அடிச்சு அடி கொஞ்சம் நெஞ்சு அடி இல்லக்கா அப்ப பசுக்காரன் போடுறான் பாட்டு அட்ராட்டா நாக்கு முக்கு நாக்கு முக்கு நாக்கு முக்கு நாக்கு முக்கு அட்ராட்டா நாக்கு முக்கு நாக்கு முக்கு இப்படி போச்சு என் முண்டாட்டி பேச்ச கேட்டு ஏக்கா ஒரு போட்டா என்ன கொண்டாந்து விட்டுச்சு பாத்தியா இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளிகளுக்கு கேட்குது. இறக்கட்டும் இறக்கட்டும் இது இப்படி ஏக்கா ஆமா 1000 நான் இருந்தாலும்
ஒரு தாய்ங்கறவ யார் தெரியுமா? ஒரு தாய்ங்கறவ யார் தெரியுமா? ஒரு அழகான பொண்ணு நல்லா படிச்சிட்டு முதல் மாச சம்பளத்தை 100,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்கறா. அப்பா அப்பா 1 ரூபா 2 ரூபா கூட பார்த்ததில்லைன்னு சொன்னியே தந்தையே, உனது மகள் இன்றைக்கு 100,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னை ஆசீர்வதியுங்கள் தாயே என்று அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கறார். அவங்க அப்பா சொல்றாரு, அம்மா இது எங்கிட்ட கொடுக்காதம்மா, உங்க ஆத்தா கிட்ட கொண்டு போய் கொடு. நான் கால் உடைந்து 10 வருஷமா நொண்டியா கிடக்கிறம்மா, எங்கேயும் போக முடியலம்மா, உன் தாய் தான்மா எனக்கும் சோறு போடுறா, உன்னையும் காப்பாத்துறா, உன்னையும் படிக்க வச்சா. அவள் வேர்வை சிந்தி களவெட்டி காடு காடா போய் வீடு வீடா போய் எல்லா வேலையும் செஞ்சு உங்க ஆத்தா தம்மா உன்னை காப்பாத்தனா, தயவு செய்து உங்க ஆத்தா கிட்ட கொண்டு போய் கொடுமான்னு தகப்பன் சொல்றான். அப்ப சொல்ற மகள், அம்மா அப்பா நான் அம்மா கிட்ட கொடுக்க மாட்டேன்பா, நான் உங்ககிட்ட தாம்பா கொடுப்பேன் அப்படின்னு மீண்டும் மகள் சொல்றா. அப்ப திரும்பவும் தகப்பன் சொல்றான், அம்மா அம்மா அப்படி சொல்லாதம்மா, உன் ஆத்தா சிந்தியது வேர்வை அல்லம்மா, உன்னையும் என்னையும் காப்பாத்துறதுக்கு உன் தாய் சிந்தியது வேர்வல்லம்மா, ரத்தம்மா, அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதம்மா, போம்மா போம்மா உங்க ஆத்தா கிட்ட கொடுமான்னு சொல்லி சொன்னாங்க. அப்பொழுது மகள் மீண்டும் சொன்னால், அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் அம்மா கிட்ட கொடுக்க மாட்டேன்பா, உங்ககிட்ட தாம்பா கொடுப்பேன்னு அப்பன் கிட்ட கொடுக்கறா, அப்பா வாங்க மறுக்கிறாரு, அப்பா கிட்ட கொடுக்கறா, அப்பா வாங்க மறுக்கிறாரு, தொடர்ந்து அப்பா கிட்ட கொடுக்கறதால அப்பாவால அந்த பணத்தை வாங்க முடியல, வாங்காம இருக்கவும் முடியல. அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் குடிசை வீட்டிலே வைத்து விட்டு இரவெல்லாம் அழுகிறான். யாரு அவங்க அப்பா? அட அண்டவா, ஒரே ஒரு பட்ட பிள்ளைய வளர்த்தாலே எனது மனைவி அந்த தாய்கிட்ட கொண்டு போய் என்னுடைய மகள அந்த பணத்தை கொடுன்னு சொன்னேன், கொடுக்க மறுத்து விட்டாலே, மாரியாத்தா இது நல்லா இருக்குமா, யோசனை இப்ப செய்து பாராத்தா, தயவு செய்து என் மகள் ஏன் இப்படி ஆகிவிட்டாள் என்று இரவெல்லாம் அழுகிறா. அந்த பொண்ணு காலையில எந்திரிக்கிறா, குளிக்கிறா, ட்ரெஸ் பண்றா, அவங்க அம்மாவுக்கு நடந்த செய்தி எதுவும் தெரியாது. விடியகால போய் அம்மா அம்மான்னு கூப்பிடுறா, அம்மா ஏன் சாமி ஏறாசா அப்படின்னு வருகிற பொழுது, அம்மா 1 மாசமா வேலைக்கு போனம்மா, பஸ் பாஸ் எடுக்கணும்மா, 1000 ரூபா பணம் கொடுங்கம்மான்னு அம்மா கிட்ட கையேந்தி நிக்கிறா. அம்மா 1000 ரூபா பணத்தை கொண்டு வந்து மகள்கிட்ட கொடுக்கிறார். அப்பொழுது அப்பாவை கூப்பிடுறா, அப்பா அப்பா இங்கே பாருங்கள் அப்பா, நான் எப்பொழுதும் என் தாயிடத்திலே கை நீட்டித்தான் பழக்கம், நான் கை நீட்டுகிற பொழுது என் கை கீழே இருக்கும், எப்பொழுதும் என் தாய் எனக்கு கொடுத்துத்தான் பழக்கம், அவர் கொடுக்கிற பொழுது அவர் கை மேலே இருக்கும், இன்னைக்கு நான் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என் தாயிடத்திலே கொடுத்தால் என் கை உயர்ந்து விடும், என் தாயின் கை தாழ்ந்து விடும், அப்பா என் தாயின் கை உயர்ந்தே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பணத்தை உன்னிடத்திலே கொடுத்தேன் என்று சொன்னாலே, இப்படிப்பட்ட பிள்ளையை யார் ஒருவர் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்திய திருநாட்டினுடைய உண்மையான கோடீஸ்வரிகள்.